உங்களுக்கு நம்பர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் and accounting and finance manage பண்றதுல உங்களுக்கு interest இருக்கு and calculation பண்றதுல நீங்க ரொம்பவே comfortable-ஆ இருக்கீங்கனா இந்த வீடியோ உங்களுக்கு தான். And welcome to How to Become series. இந்த சீரிஸ்ல நம்ம பார்க்க போறது How to Become a Chartered Accountant or Auditor. Accounting, budgeting, tax advice இந்த மாதிரி நம்பர்ஸை சுத்தியே இருக்கக்கூடிய இந்த CA கோர்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கோர்ஸாக இருந்தாலும் CAக்கு எப்பயுமே அதிகமான டிமாண்ட் இருக்குது. MNC, பப்ளிக் செக்டர்ஸ், பேங்க் செக்டர்ஸ்னு எங்கே பார்த்தாலுமே இந்த CA பீப்புள்ஸ் நீடட் தான். நம்ம இந்த வீடியோவில் CA ஆகிறது எப்படி, அதுக்கு என்னென்ன ரூட் எடுக்கலாம், ஃபீ ஸ்ட்ரக்சர், ப்ராசஸ் அண்ட் ஃபார்மாலிட்டிஸ்னு CA பற்றின என்டையர் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் CA படிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது தான். e-service.icai.org இந்த வெப்சைட்டில் போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் யூஸர் நியூ ஸ்டூடெண்ட் கிளிக் ஏன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நேம், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ மேக் ஷியூர் நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான இமெயில் ஐடி கொடுக்குறீங்க. ஏன்னா இந்த இமெயில் ஐடியில் தான் உங்கள் CA பற்றின எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு SRN நம்பர், அதாவது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் நீங்கள் ஒரு CA ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃபாக இருக்கும். அண்ட் நீங்கள் ஒரு வாட்டி இதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா 3 years ஒன்ஸ் இதை நீங்கள் ரெனியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ICAI, The Institute of Chartered Accountant of India, இவங்க தான் இந்த CA எக்ஸாமை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இந்த CA எக்ஸாம் நவம்பர் இல்லைனா மே மந்த் இயர்லி ட்வைஸ் வந்து நடக்கும். ஸோ இந்த CAவை நம்ம 2 ரூட்டில் பண்ணலாம். ஒன்று வந்து ஃபவுண்டேஷன் ரூட், அதாவது 12th முடிச்சுட்டு உடனே நம்ம பண்ணலாம். இன்னொன்று வந்து டைரக்ட் என்ட்ரி ரூட், உங்கள் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு நீங்கள் CA பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் 12th முடிச்சுட்டு, அதாவது நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் ரூட்டில் வந்து CA பண்ணுறீங்க அப்படின்னா டிப்பிக்கலி 4 stages வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன் எக்ஸாம், அடுத்தது இன்டர்மீடியட் எக்ஸாம், ஆர்டிகல்ஷிப் அண்ட் ஃபைனல் எக்ஸாம். இதுவே நீங்கள் வந்து UG முடிச்சுட்டு பண்ணுறீங்கன்னா டிப்பிக்கலி 3 stages வந்து இருக்குது. என்னென்னா இன்டர்மீடியட் எக்ஸாம், ஆர்டிகல்ஷிப் அண்ட் ஃபைனல் எக்ஸாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஃபவுண்டேஷன் ரூட். நீங்கள் ஸ்கூல் படிக்கும் போதே ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் CA தான் ஆவேன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் ரூட் எடுக்கிறது தான் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் 10th முடிச்சுட்டு BOSல, அதாவது போர்ட் ஆஃப் ஸ்டடீஸில் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அப்படி ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் 11th 12th படிக்கும் போதே இந்த எக்ஸாமுக்காக படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் 12th முடிச்சுட்டு இந்த எக்ஸாமே எழுத முடியும். அண்ட் இதை நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் எழுதலாம். இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 9,200 மட்டும்தான். ஃபவுண்டேஷன் கோர்ஸ்க்கான இந்த ஸ்டடி மெட்டீரியலில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும் போதே இந்த பேண்டமிக்னால உங்கள் வீட்டுக்கே அவங்க சென்ட் பண்ணிடுவாங்க. இல்லைனா ICAI.org அப்படிங்கிற ICAIயோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா ஸ்டூடெண்ட் BOS நாலேஜ் போர்ட்டல்குள்ளே நீங்கள் எந்த எக்ஸாம் படிக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் PDF-ஆக இருக்கும். அது டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் படிச்சுக்கலாம். ஃபவுண்டேஷன் கோர்ஸில் டோட்டலாக 4 papers இருக்கும். ஈச் பேப்பர் 100 marksனு டோட்டலாக நீங்கள் 400 marksக்கு எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு பேப்பர்லேயும் நீங்கள் 40 marks எடுத்துருக்கணும். ஸோ ஈச் பேப்பரில் 40 marksனால் டோட்டலாக 160 marks. ஆனால் நீங்கள் அக்ரிகேட்டாக, அதாவது டோட்டலாக நீங்கள் 200 marks எடுத்திருந்தால் தான் நீங்கள் பாஸ் பண்ணதாக அர்த்தம். இல்லைனா மறுபடியும் எல்லா பேப்பர்ஸும் ஃபர்ஸ்ட்லேருந்து எழுதணும். இதுதான் CA கிளியர் பண்ணுறதுல ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இன்டர்மீடியட் கோர்ஸ்க்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். செகண்ட் ஸ்டெப் இன்டர்மீடியட் கோர்ஸ். இதை அப்ளை பண்ணுறதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 18,000. இந்த இன்டர்மீடியட் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 papers இருக்குது. இது நீங்கள் 2 group-ஆக எழுதலாம், group 1 அண்ட் group 2-னு. ஒவ்வொரு குரூப்லேயுமே வந்து 4 papers இருக்கும். ஸோ ஈச் பேப்பர் 100 marksனு டோட்டலாக 400 marks. 2 group-உம் சேர்த்தா 800 marksக்கு இந்த எக்ஸாமை நீங்கள் எழுதுவீங்க. ஃபவுண்டேஷன் எக்ஸாமில் சொன்னால் அதே பேட்டர்ன் தான். ஒவ்வொரு பேப்பர்லேயும் நீங்கள் 40% எடுத்துருக்கணும் அண்ட் ஈச் குரூப்பில் நீங்கள் 50% எடுத்துருக்கணும். 50%னா நீங்கள் 200 marks ஈச் குரூப்பில் எடுக்கணும். ஸோ டோட்டலாக நீங்கள் 400 marks எடுக்கணும். இந்த 2 group-ஐயும் நீங்கள் சேர்த்தும் எழுதலாம், இல்லை தனித்தனியாகவும் எழுதலாம். ஒரு குரூப் கிளியர் பண்ணாவே உங்களால் ஆர்டிகல்ஷிப் பண்ண முடியும். ஆனால் 2 group-உம் கிளியர் பண்ணாதான் உங்களால் ஃபைனல் எக்ஸாம்க்கே ரெஜிஸ்டர் பண்ண முடியும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், அதாவது நீங்கள் ஒரு குரூப் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஆர்டிகல்ஷிப் பண்ண முடியும்னு. ஆனால் இந்த ஆர்டிகல்ஷிப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு CA கிட்டே நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி கற்றுப்பீங்க. இந்த CAவை நீங்களே கூட சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ICAI அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு வேகன்சியை பார்த்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இது ஒரு 3 years ப்ரோக்ராமாக இருக்கும். ஆனால் நீங்கள் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங், அதாவது ஆர்டிகல்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ICITSS, அதாவது Integrated course on information technology and soft skills அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அண்ட் இது ஒரு 4 weeks கோர்ஸ் மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதுக்கு நீங்கள் தனியாக பே பண்ணி தான் கற்றுக்கணும். அண்ட் இந்த கோர்ஸில் வந்து நீங்கள் ஆடிட்டிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுப்பீங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், இதை நீங்கள் முடித்தா, அதாவது ICITSS இதை கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களால் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கே பண்ண முடியும். ICITSS இந்த இதில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா, இதில் வந்து 2 கோர்ஸ் இருக்கும். கோர்ஸ் ஆன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் ஓரியன்டேஷன் கோர்ஸ். இந்த கோர்ஸ் ஆன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட ஃபீஸ் வந்து ₹6,500 இருக்கும். இதுவே ஓரியன்டேஷன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து ₹7,000. இதுவே நீங்கள் வர்ச்சுவல் மோடில் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ₹2,000 கம்மியாகும். இந்த கோர்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ICAI online registration.org இந்த வெப்சைட்டில் போய் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இது பேண்டமிக்னால வர்ச்சுவல் கிளாஸஸாக நடக்குது. இல்லைனா நீங்கள் நியர்பை சென்டர்ஸில் போய் என்ரோல் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இல்லைனா ஆர்டிகல்ஷிப் ஒரு 3 years ப்ரோக்ராம்னு. இதில் லாஸ்ட் 2 years வந்து நீங்கள் அட்வான்ஸ்ட் ICITSS, அதாவது அட்வான்ஸ்ட் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் ஆன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் கோர்ஸ் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவுமே வந்து ஒரு 4 weeks கோர்ஸ் தான். அண்ட் இதுக்கும் நீங்கள் தனியாக தான் பே பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அட் தி எண்ட் ஆஃப் ICITSS அண்ட் அட்வான்ஸ்ட் ICITSS கோர்ஸில் வந்து நீங்கள் உங்களோட லீடர்ஷிப் அண்ட் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் டெவலப் பண்ணிப்பீங்க. அட்வான்ஸ்ட் ICITSSலையும் 2 கோர்ஸ் இருக்குது. அதாவது கோர்ஸ் ஆன் அட்வான்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கோர்ஸ். இதில் வந்து கோர்ஸ் ஆன் அட்வான்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா ₹7,500 அண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் கோர்ஸ்க்கு வந்து ₹7,000. இதுவே நீங்கள் வர்ச்சுவலில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ₹2,000 லெஸ் பண்ணுவாங்க. அட்வான்ஸ்ட் ICITSS கோர்ஸ் அண்ட் உங்கள் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம், இல்லை ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கில் உங்கள் லாஸ்ட் 6 months இருக்கப்போ உங்களால் ஃபைனல் எக்ஸாம் எழுத முடியும். லாஸ்ட் லெக் டு பிகம் CA வந்து ஃபைனல் எக்ஸாம். ஸோ இந்த ஃபைனல் எக்ஸாம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஃபீஸ் வந்து $22,000. இது ஸ்டடி மெட்டீரியலையுமே இன்க்ளூட் பண்ணிடும். ஸோ இந்த ஃபைனல் எக்ஸாம்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 குரூப் இருக்குது, Group 1 அண்ட் Group 2. Group 1ல் 4 core papers இருக்கும். இதுவே Group 2ல் 3 core papers அண்ட் 1 elective paper இருக்கும். இந்த எலெக்டிவ் பேப்பருக்கு ஆப்ஷன் இருக்குது. 6 papers ஏதாச்சும் ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணி எழுதலாம். மற்றபடி பேட்டர்ன் எல்லாமே சேம் தான். ஈச் சப்ஜெக்டில் நீங்கள் 40% எடுத்துருக்கணும் அண்ட் ஈச் குரூப்பில் நீங்கள் 50% எடுக்கணும். அண்ட் இந்த குரூப் எக்ஸாம்ஸை நீங்கள் சேர்ந்தும் எழுதலாம், இல்லை ஒரு குரூப் கிளியர் பண்ணிவிட்டு அடுத்த குரூப்பும் நீங்கள் கிளியர் பண்ணலாம். அண்ட் இந்த ஃபவுண்டேஷன் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் CA ஆகிறதுக்கு 4.5லேருந்து 5 years வரைக்கும் ஆகும். நீங்கள் 10th முடிச்சுட்டு ஃபவுண்டேஷன் கோர்ஸ்க்கு BOSல ரெஜிஸ்டர் பண்ணலாம். அண்ட் ஸோ 12th கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபவுண்டேஷன் எக்ஸாமுக்கு எழுதலாம். இந்த மந்த் ஆஃப் நவம்பர் இல்லைனா மேல ஃபவுண்டேஷன் கோர்ஸை கிளியர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்மீடியட் கோர்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணணும். இதில் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ICITSSங்கிற ஆன்லைன் கோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து இன்டர்மீடியட் கோர்ஸ். இதில் 2 குரூப் இருக்கும். ஒரு குரூப் கம்ப்ளீட் பண்ணாவே நீங்கள் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கில் ஒரு CA கிட்டே ஜாயின் பண்ணி பண்ணலாம். இன்டர்மீடியட் எக்ஸாமில் 2 குரூப்பும் கிளியர் பண்ணால் உங்களால் ஃபைனல் எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ICITSSங்கிற கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி இருக்கணும். லாஸ்ட் 2 years ஆஃப் யர் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அப்போது நீங்கள் அட்வான்ஸ்ட் ICITSSங்கிற 4 weeks ஆன்லைன் கோர்ஸ் பண்ணணும். அட்வான்ஸ்ட் ICITSS அண்ட் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணதும், இல்லை உங்கள் லாஸ்ட் 6 months ஆஃப் யர் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அப்போது நீங்கள் ஃபைனல் எக்ஸாம் எழுதலாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது டைரக்ட் என்ட்ரி ரூட். அண்டர் கிராஜுவேட் இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் டேரெக்டாக நீங்கள் இன்டர்மீடியட் எக்ஸாம் எழுதலாம், ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுத வேண்டாம். காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் நீங்கள் CA பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மித் இருக்குது. அப்படிலாம் இல்லை, யார் வேணாலும் UG இல்லைனா PG முடிச்சுட்டு உங்களால் CA பண்ண முடியும். ஆனால் ஒன்று, நீங்கள் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 55% அக்ரிகேட் மார்க்ஸ் இருக்கணும். இதுவே நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 60% அக்ரிகேட் மார்க்ஸ் இருக்கணும். நீங்கள் இன்டர்மீடியட் கோர்ஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணும் போதே ICITSSங்கிற ஆன்லைன் கோர்ஸ் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்து ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணி ஒரு 9 months ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் இன்டர்மீடியட் எக்ஸாம் எழுத முடியும். இதுக்கடுத்து எல்லாமே நம்ம ஃபவுண்டேஷன் எக்ஸாமில் பார்த்தா அதே ஃபார்மேட் தான். டைரக்ட் என்ட்ரி ரூட்டில் UG படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் CA எக்ஸாம் எழுதலாம். அடுத்து இன்டர்மீடியட் கோர்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ICITSSங்கிற கோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்புறம் 3 years ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு 9 months ஆனதுக்கப்புறம் இன்டர்மீடியட் எக்ஸாம் எழுதலாம். இன்டர்மீடியட் எக்ஸாமை கிளியர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனல் எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணலாம். அப்புறம் அட்வான்ஸ்ட் ICITSS 4 weeks கோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் அண்ட் லாஸ்ட் 6 months ஆஃப் யோர் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அப்போது நீங்கள் ஃபைனல் எக்ஸாம் எழுதலாம். இந்த டைரக்ட் என்ட்ரி ரூட்டில் நீங்கள் CA ஆகிறதுக்கு உங்களுக்கு 6 years ஆகும். இப்போ நம்ம 2 ways-ல எப்படி வந்து CA ஆகிறது அப்படிங்கறத பார்த்தோம். இப்போ ஒரு ஆர்டிகல்ஷிப்பை பத்தி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இந்த ஆர்டிகல்ஷிப்பை நீங்க ஸ்மால் கம்பெனிஸ்லயும் பண்ணலாம் இல்ல பெரிய கம்பெனிஸ்லயும் பண்ணலாம். இப்போ நீங்க ஒரு CA கிட்ட ஆர்டிகல்ஷிப் ஜாயின் பண்றீங்கன்னா so 2 years அவர்கிட்ட ஆர்டிகல்ஷிப் பண்ணிட்டு last 1 year நீங்க வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரெய்னிங் அவரோட பெர்மிஷனோட உங்களால பண்ண முடியும். So இண்டஸ்ட்ரியல் ட்ரெய்னிங் வந்து 9 months ல இருந்து 18 months வரைக்கும் பண்ணுவாங்க. And இது நீங்க choose பண்ற கம்பெனியை பொறுத்து மாறும். And இதுக்கு ஸ்டைஃபனும் இருக்கு. So இந்த ஸ்டைஃபன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 ல இருந்து 25,000 வரைக்கும் நீங்க choose பண்ற இண்டஸ்ட்ரியை பொறுத்து இருக்கும். CA நீங்க கோச்சிங் கிளாஸ் போயும் படிக்கலாம் இல்ல ICAI ப்ரொவைட் பண்ற புக்ஸை வச்சுட்டு நீங்க செல்ஃப் ஸ்டடியும் பண்ணலாம். ICAI உங்களுக்கு கோச்சிங் கிளாஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த பேண்டமிக்னால இது ஆன்லைனில் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணியும் படிக்கலாம். ICAI வந்து 3 types of scholarship ப்ரொவைட் பண்ணுறாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்கனாமிக்லி வீக்கராக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அடுத்து மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அடுத்து ரெண்டுமே சேர்த்து எக்கனாமிக்லி அண்ட் மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் 1,500 ரூபீஸ்லேருந்து 3,000 ரூபீஸ் வரைக்கும் ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. CA பற்றின இன்னும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா CAக்கான அஃபிஷியல் வெப்சைட் ICAI.org-யில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ CA பற்றி நம்ம என்டையராக பார்த்துட்டோம். ஆனால் இதில் சில உங்களுக்கு காமனான டவுட்ஸ் இருக்கும். அந்த டவுட்ஸை கிளியர் பண்ண தான் இந்த FAQ செக்ஷன். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் இஸ் பெட்டர், ஃபவுண்டேஷன் ரூட்டா இல்லை டைரக்ட் என்ட்ரி ரூட்டா? ஃபவுண்டேஷன் ரூட்டில் பண்ணிங்கன்னா 3 எக்ஸாம் எழுதணும். ஃபவுண்டேஷன் எக்ஸாம், இன்டர்மீடியட் எக்ஸாம் அண்ட் ஃபைனல் எக்ஸாம். இதுவே டைரக்ட் என்ட்ரி ரூட்டில் பண்ணால் 2 எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும், இன்டர்மீடியட் எக்ஸாம் அண்ட் ஃபைனல் எக்ஸாம். ஃபவுண்டேஷன் ரூட்டில் உங்களுக்கு அரௌண்ட் 50,000 வரும். இதுவே டைரக்ட் என்ட்ரி ரூட்டில் அரௌண்ட் 40,000 ப்ளஸ் அண்டர் கிராஜுவேட் ஃபீஸ் வரும். ஃபவுண்டேஷன் ரூட்டில் எடுக்கிற டியூரேஷன் 4.5 years-லேருந்து 5 years இருக்கும் ஐடியலி. இதுவே டைரக்ட் என்ட்ரி ரூட்டில் வந்து 6 to 6.5 years ஆகும். ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பெட்டர் பிகாஸ் உங்களுக்கு 12th முடிச்சுட்டு ஒரு கண்டினியூட்டி இருக்கும். இப்போ நீங்கள் CA தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் ஃபவுண்டேஷன் கோர்ஸ். ஆனால் நீங்கள் காலேஜ் லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து இந்த CA கோர்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா என்ன ஆகும்? ரொம்ப சிம்பிள். இந்த இன்டர்மீடியட் எக்ஸாம் வச்சுட்டே உங்களால் நிறைய MNCs-ல ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஆனால் இண்டிபெண்ட்டாக உங்களால் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ண முடியாது. CA பற்றின என்டையர் டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். அண்ட் CA பற்றின ஒரு ஃப்ளோ சார்ட்டை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் அட்டாச் பண்ணுறோம். அவுட் டு பிகம் சீரீஸில் எந்த சஜஷன் இருந்தாலும் இல்லை அடுத்து உங்களுக்கு எதை பற்றினாலும் தெரிஞ்சுக்கினாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்ப்போம்.